ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு த பெஸ்ட் மெட்டீரியல் எது? நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்கறது, சார் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் நம்ம வந்து வாங்கலாமா? எந்த மெட்டீரியல் வாங்கினா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும்? இது நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. இப்பயும் சார் இந்த மெட்டீரியல் நான் வாங்க போகிறேன், உங்கள் சஜஷன் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் அரசாங்கம் சொன்ன பதில் டிஎன்பிஎஸ்சிக்காக. இது நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சிக்காகவும் சேர்த்து கவர்மெண்ட் சொன்னது. இன்னைக்கு சட்டப்பேரவையில லைவ்ல போயிட்டு இருக்கக்கூடியதை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. கொஞ்சம் போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் தினசரி 100-150 மாணவர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே அந்த போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை நீங்கள் இன்னும் அதிகப்படியான வழங்க வேண்டும். இன்னொன்று, போட்டித் தேர்வுக்கு வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில தமிழ்நாடு முழுக்க அந்த இருக்கிற அந்த புதிய பாட புத்தகங்கள் அந்த நூலகத்தில் வேணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர்களும் இங்கே இருக்கிறார்கள், அவரோ கருணையோடு அந்த தமிழ்நாடு இருக்கிற எல்லா நூலகத்துக்கும் அந்த புத்தகங்களை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்களை வழங்க வேண்டும். அதே மாதிரி எங்கள் மேற்கு தொகுதி பத்திரிகையில் 80% முழுக்க முழுக்க நகரப்பகுதி இப்போ இருக்கிற 7 மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம். அவருடைய தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சூரமங்கத்திலேயே ஒரு நூலகம் கட்டப்பட்டு இங்கே திறக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 821 நூலகங்கள் இன்றைக்கு வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 35 நூலகங்கள் இன்றைக்கு கட்டுகின்ற அந்த பணிகளை தங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிலபஸ் இருக்கின்ற புத்தகங்கள் தான் போட்டித் தேர்வுக்கு தேவையான பொருத்தமான ஒரு புத்தகம் என்று சொன்னதுக்கு முதல்ல நன்றிகள். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சிலபஸ்ங்கிறது அந்த மாதிரி இருக்கின்றது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் 6-12 இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அல்லது ஆங்கில மீடியம் இருக்கின்ற அந்த புத்தகங்களும் முழுமையாக நான் எந்தெந்த நூலகத்துக்கெல்லாம் நான் ஆய்வு பண்ணிக்க நான் போகிறேன்னா, அப்பெல்லாம் பேசிக்காக கேட்கறதே பார்த்தீங்கன்னா அதுதான், எங்களுடைய புக்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமாக உடனடியாக அந்த நாள் இன்று வந்து லைவாக போயிட்டு இருக்கக்கூடியதை தான் நீங்கள் வந்து கேட்டீங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த சேனலில் இருந்து தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். இதில் எதேர்ச்சியாக பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலகம், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அதுல டிஎன்பிஎஸ்சிக்கு பெஸ்ட் புக்கே எதுன்னு கேட்டா 6th-12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் தான். இந்த புக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வந்து எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், இப்ப உதாரணத்துக்கு யூனிட் 8 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்கும், செதறி போய் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தொகுத்து வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 சொல்லும் போதும் உங்களுக்கு ஜியோகிராஃபி ஒரு பக்கம் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இ காமர்ஸ் ஒரு சாரி இ கவர்னன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக ஒரு இது இருக்கும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் இருக்கும், இப்படி பாலிட்டி இது எல்லாமே வந்து அங்கங்கே செதறி இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. வித் சில அப்டேட் கரண்ட் அப்டேட்டோட சேர்த்து கொடுப்பாங்க. சொல்லப்போனால் சில இன்ஸ்டியூட் தான் கரண்ட் அப்டேட்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. பொதுவாக எல்லா இன்ஸ்டியூட்டுமே புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துட்றாங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே 2018 டேட்டா. ஏன் அவங்க அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வீட்டில இருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் உட்காந்து நம்மளே வந்து 6-12 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தமிழாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மேக்ஸாக இருக்கட்டும் 6th-10th, அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து 6th-12th எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதும், வரக்கூடிய எக்ஸாம்ஸை 100% கிராக் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உத்தரவாதம் கிடையாது, தமிழ்நாடு அரசு உத்தரவாதம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெட்டீரியல் தேடி தேடி பண்ண போறீங்களா, புது புக்கா பழைய புக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு? புது புக் போதும், ஃபர்ஸ்ட் தமிழுக்கே வந்து புது புக் படிங்க, அதுக்கப்புறம் தான் பழைய புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th-12th நீங்கள் வந்து நியூ அண்ட் ஓல்டு இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ், ஃபர்ஸ்ட் வந்து புது புக்கு 6th-12th வரைக்கும் எல்லாமே படிச்சிடணும் தமிழுக்கு. அதுக்கடுத்து பழைய புக்கு 6th-12th வரைக்கும் எல்லாமே படிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th-12th இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் புது புக்கையும் படிங்க, பழைய புக்கும் படிங்க. பழைய புக் கூட அடுத்துதான், ஃபர்ஸ்ட் வந்து புது 11th-12th அட்வான்ஸ் தமிழ் படிச்சிருங்க. இது பண்ணிட்டீங்கன்னா தமிழ்ல வந்து அப்படியே எடுத்துடலாம் மார்க், ஒரு 90 எடுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்க்கு, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து 6 முதல் 12 வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே சிலபஸ்ல என்னென்ன வருமோ அது. இப்ப நீங்க தமிழ் வந்து பாத்தீங்கன்னா புக்கு ஃபுல்லா புக் வைஸ் அப்படியே படிச்சுட்டு வந்துருங்க, ஆனா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கூட சிலபஸ் வைஸ் தான் ஜிஎஸ் டெஸ்ட் வந்து இருக்கும், ஆனா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு இருப்போம். காரணம் என்னன்னா ஸ்கூல் புக்ல நீங்க சிலபஸ் எல்லாம் பார்க்க முடியாது, தமிழ்ல சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப கிரேட் தமிழுக்கே, ஆனால் ஸ்கூல் புக் வைஸ் போனீங்கனாலே பெட்டர். ஓகேங்களா, 99% மாணவர்கள் ஸ்கூல் புக் வைஸ் தான் படிச்சு கிளியர் பண்றாங்க. 99% மாணவர்கள் டாபிக் வைஸ் படிச்சு டெஸ்ட் அடிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேயாவது ஒரு சிலர் தான் இருப்பாங்க, அதுவும் ரேர் கேஸ்.
அவங்க எல்லாருமே அப்படி அப்படி அடிக்கிற எல்லாருமே கிளியர் பண்றாங்கன்னா தெரியல. ஆனா ஸ்கூல் புக்கையே வந்து பாத்தீங்கன்னா 6 to 12 பழைய புத்தகம் புது புத்தகம், அதுக்கடுத்து சமச்சீர்லயே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் 11th 12th புதுசு பழசு இதெல்லாம் படிச்சிங்கனாலே போதும். 6 to 12 பழசு புதுசு அட்வான்ஸ் தமிழ் 11th 12th பழசு புதுசு படிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு, தமிழ்ல 90 மேல எடுக்கிறது. அதுவே வந்து மேக்ஸ் வந்து 6 to 10 புது புக் மட்டும் படிச்சாலே போதும், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11th 12th சேர்த்து சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அந்த டாபிக் எல்லாம் ஜிஎஸ்ல எங்கெங்க கவர் ஆகுதுன்னு 6 to 12 வரைக்கும் எடுத்தீங்கன்னா புது புக் மட்டுமே போதும். சார் ஜிஎஸ்க்கு பழைய புக் படிக்கணுமானா வேண்டாம், புது புக் மட்டுமே போதுமானது. சொல்ல போனா இப்ப சொல்லக்கூடிய இந்த புது புக்கே வந்து 2018 வந்த புக்கு, இப்ப 2024 இன்னும் அது வந்து புது புக்கு புது புக்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. கூடிய விரைவில் சட்டப்பேரவையிலே சொல்லிடுவாங்க அடுத்த புக்கு, ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை புக்கை சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? சோ நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லிருப்பாங்க 5 வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்து 10th போறீங்கன்னா புது புக் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிருப்பாங்க. இப்ப 18th கொண்டு வந்த புக்கு கிட்டத்தட்ட வந்து 20 வரைக்கும் அது வந்து ஸ்ட்ரெச் நின்று இருக்கும். இப்ப 24 வருஷம் முடிய போகுது டிசம்பர். சோ அப்ப 25 வந்து பாத்தீங்கன்னா புது புக் கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது வரும். சோ அப்ப நம்ம இந்த டயத்துல குரூப் 4 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புது புக்கா பழசு புக்காலாம் பாக்காதீங்க, சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. சிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு ஃபுல்லு புக்கு ஃபுல்லாவே பழசு புதுசு எல்லாமே. ஏன் பழைய புக்கு போக சொல்றோம்னா 80% புது கேள்விகள் புது புக்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க, 20% பழைய புக்ல இருந்து கேள்வி வருது. ஸோ ஆகையால தயவு செய்து பழைய புக்கையும் படிங்கன்னு சொல்றேன். இல்லாத பட்சத்துல புது புக் மட்டும் படிச்சிருங்கன்னு சொல்லிடுவேன். புது புக்ல இருந்து 80% கொஸ்டின் வருது இல்ல, 20% எப்படியாவது அசால்ட் அடிச்சிடலாமே நினைச்சீங்கன்னா புது புக்கை 100% கரெக்ட் குடிக்க முடியுமா யோசிங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 கொஸ்டின் பழைய புக்கு படிக்கிறது மூலமா அடிச்சா அடிச்சோம்னா நம்மளுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். அதனாலதான் இது பொது தேர்வுக்கான நான் பேசவே இல்லை, போட்டி தேர்வுக்காக பேசுறேன். போட்டி தேர்வுன்னு சொல்லும் போது காம்படிஷன் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்காகத்தான் வந்து இவ்வளவு மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றேன், ஓகேங்களா? ஸோ நீங்க வேற இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் போக வேணாம், வேற இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வேணும்லாம் பாக்காதீங்க. அதாவது உங்களுக்கு போக முடியும் அஃபோர்டபிள் அப்படின்னா தாராளமா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டியூட்டை போய் அணுகுங்க, அந்த கைடன்ஸ் நல்லா தான் இருக்கும், இருக்காதுன்னு சொல்ல வரல. ஆனா இந்த இன்ஸ்டியூட் தான் பெஸ்ட், அந்த இன்ஸ்டியூட் தான் பெஸ்ட்னு என்னால சொல்ல முடியாது. உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து இருப்பாருல்ல, அவர் உண்மையிலேயே சிறப்பா பண்ணிட்டு இருப்பாரு, விளம்பரம்லாம் பண்ணாம பண்ணிட்டு இருப்பாரு, போங்க. ஓகே, உங்கள் அருகாமையில் என்ன இருக்கோ அது போங்க, அதுக்காக தேடி கண்டுபிடிச்சு சென்னைக்கு தான் போகணும் இந்த ஊருக்கு தான் போகணும்லாம் இல்லை. ஓகே, ஸோ உங்கள் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறதுக்கான எளிமையான முறையைத்தான் அரசும் செய்கிறது, நானும் அதைத்தான் சொல்றேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.